பக்தி செலுத்துவதை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உனக்கும் இருக்கு, உனக்கும் உண்டு, ஆனால் உனக்கு 30% தான், தொண்டு செய்தவர்களுக்கு அது 70%. அப்போ பார்த்தேன், பக்தி செலுத்துவதை விட அறப்பணியால் தான் ஒரு மனிதன் கடவுள்தன்மை அடைய முடியும். இந்த துறை அப்படிதான், பக்தி செலுத்துவது ஒரு முதல் படி. புண்ணியம் என்பது வலதுகை, பக்தி என்பது இடதுகைன்னு சொன்னோம். என்னுடைய செயல்பாட்டால் எத்தனை பேர் நன்மை அடைந்தான், என்னுடைய பேச்சால் எத்தனை பேர் நன்மை அடைந்தான். உண்மை போல அறிந்தவர்கள் சொல்லத்தான் வேண்டும். உண்மை அறிந்தவர்கள், கடவுள் தன்மை அறிந்தவர்கள், அது உண்மை போல தான் சூட்சமத்தை அறிந்தவர்கள் சொல்லத்தான் வேண்டும். ஆனால் செய்பவர்கள் இவரை விட அவர் தான் உயர்ந்தவர். வாகா வாசாக்கிங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான தர்மம் தான், உண்மை போல அறிந்து சொல்வது தர்மம் தான். ஏன்னா உண்மை தெரியாதது தெளிவான பாதை காட்ட ஒன்றும் இல்லவா. ஆக செயல் தான் முக்கியம். அதான் ராமணி சாமிகள் அந்த வகுத்தார். ஜீவகாண்யோளுக்கும் அந்த நூல் பசியாற்றுங்கள், அது உங்கள் ஜென்மத்தை கடைத்தேற்றுன்றார். அப்போ பசியாற்ற ஏன் பசியாற்ற என்ன எதுக்கியா பசியாற்றா? ஜென்மத்தை கடைத்தட்டுவது இருக்கட்டும்ப்பா, அது அப்புறம் பேசிக்கலாம். ஜென்மத்தை கடைத்தட்டுவது மரணமில்லை, பெருவாழ் பெறுவது, மோட்சம் என்பது பிறகு. பொன்னாந்தேதி வந்துடுச்சு, பால்காரர் வாசல் நிற்பார், படசரக்காரர் வாசல் நிற்பார், ஜவுளி கடைக்காரர் வாசல் நிற்பார், நகைக்காரர் வாசல் நிற்பார், வட்டிக்காரர் வாசல் நிற்பார், வாடகைக்காரர் ஒன்னாந்தியாக வந்துவார். இவர்களை நினைக்கும் போது எப்படியா மனசு பக்தி வரணும்னா, இது போன்ற கஷ்டம் இருக்கக்கூடாது. அடுத்து வைப்பை தந்தால் தண்ணி இல்லை, பால் வாங்க பால் இல்லை, டீ தூள் இல்லை, சர்க்கரை இல்லை, இல்லை இல்லை என்ற போர் இருக்கும்போது எப்படியா நான் ஜீவகாரத்தை கடைபிடிக்கிறதுனா, இது முன் செய்த வினைப்பயன், கருணை இல்லாத வாழ்க்கை நாளுக்கு வந்த கெடுது. இல்லை என்ற பேச்சே இருக்கக்கூடாது. பைப்பை தண்ணி இல்லாட்டி பைய நம்ம போர் போட்டிருக்கான், தண்ணியை தரமான தண்ணி கிடைக்குது. போய் தூக்கிட்டே ஒரு 500 ரூபா காசை, 1000 ரூபா கொடுத்தா உடனே இறக்கான் தண்ணியை, டேங்கை கட்டியிருக்கான். அப்போ தேவைகள் உடனே நிறைவேற்றப்படுது, இல்லை என்ற பேச்சே இல்லை. பால்காரராக பணம், 1ஆம் தேதி 31ஆம் தேதி பால்காரர் பணம், 31ஆம் தேதி படசாரக்காரர் பணம், 31ஆம் தேதியே ஜவுளிக்காரர். இப்போ கடை என்ற பேச்சு, கடனுக்கு வேலை இல்லை இங்கே. ஏன்னா பால்காரர் தினம் கொடுக்க முடியாது, அதுக்காக சேதாவில் கொடுக்குறான். தினம் ஒன்றா தினம் ஒரு 10 ரூபா மாற்றி வச்சுருக்க முடியாது. பால்காரருக்கு 1ஆம் தேதி பணம் கொடுக்க நோக்கமே சேர்ந்தாலும் பணம் கொடுக்க, தினம் சில எடுத்து கொடுக்க நேரம் இல்லை. அதனால் இந்த 500 ரூபாயும் அதை வச்சுக்க, படிச்சாரா எவடையா பாக்கி 1000 ரூபாய் 1500 ரூபா அந்த பணம் வச்சுக்க, தினம் கணக்கு தீட்டு இருக்க முடியாது. ஆக வாடகை வீடு சொந்த வீடு அமைது, வாடகை வீட்டுக்கு பேச்சுக்கில்லை, வீடு சொந்த வீடு அமைஞ்சிருக்கு, இல்லை என்ற பேச்சே இல்லை. பயப்பை தந்தான் தண்ணி இல்லை, காசு கொடுத்து வாங்கிக்கிறான். இல்லை என்று இல்லை, இல்லை என்ற பேச்சே இல்லாத வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி வந்ததுன்னா, அது புண்ணியத்தால் கிடைத்தது, சாமர்த்தியம் நினைக்க வேண்டாம். அந்த புண்ணியத்தை செய்து கொள்ளுங்கள் என்பது தான் ஜீவகாண்ய ஒழுக்கத்தினுடைய நோக்கமாகும். இது முதல் அடிப்படை. ஒரு மனிதனுக்கு மன அமைதி இருக்கு, இது என்ன காரணம்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.